ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையோட 21வது நாளுங்க. இன்றைக்கி வந்துட்டு 21 நாள் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு இந்த பூஜை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டு தான் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஏன்னா போன தடவை நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நாளுக்கு அப்புறம் என்னால் பண்ண முடியலைங்க. ரொம்பவுமே வீட்டில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் நம்ம இந்த பூஜை பண்ணுறத நிறுத்த வேண்டியதாயிருச்சு. அதனால் நான் இந்த தடவை வந்துட்டு நான் சாமி கும்பிட்டு தான் வந்துட்டு ஸ்டார்ட்டே பண்ணேன். அதே மாதிரி 21 நாளுங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ரொம்ப மனதுக்கு வந்துட்டு நிறைவாக வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் வந்துட்டு நான் இன்றைக்கி என்னோடய பூஜை ரொம்ப அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டேங்க. மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குங்க. இது எல்லாமே உங்களோட ஆசீர்வாதத்தாலேயும் முருகனோட அருளாலையும் தான் எனக்கு வந்து கிடச்சிதுங்க. காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டுங்க. வெளிவாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சுங்க. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி போட்டிகோலையும் கோலம் போட்டு கலர் கொடுத்துட்டேங்க. நிலவாசப்படியிலையும் நல்லா வந்துட்டு மஞ்சள் ஜவ்வாது வச்சு தொடச்சி விட்டுட்டுங்க. டெய்லி நான் அதே மாதிரி தான் பண்ணுவேங்க. மஞ்சள் தண்ணி ஜவ்வாது வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டுட்டுங்க. பூ வந்துட்டு வச்சு தான் நான் விளக்கு வைப்பேங்க நிலவாசப்படியில். அதே மாதிரி இன்றைக்கும் நிலவாசப்படியில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி பூ வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமில் இருக்கிற நேற்று வச்ச பூவை எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எல்லா பூவையுமே எடுத்துட்டேங்க. எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டுங்க. சாமி படத்தை எல்லாமே எடுத்து சுத்தமாக அந்த செல்ஃபவே வந்துட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டேங்க. மஞ்சள் தண்ணி இல்லைங்க, கொஞ்சமாக ஜவ்வாது போட்டுட்டேங்க. நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. நமக்கு வீட்டில் வந்துட்டு துணி வந்துட்டு சுத்தமான துணியாக இருக்கணுங்க. பனியன் கிளாத்துங்க நம்ம வீட்டில் இருந்துச்சு, அதில் ஒரு பிட்டி எடுத்துங்க. இந்த தண்ணியில் நனைச்சிட்டு சாமி படத்தை எல்லாமே வந்துட்டு நல்லா தொடச்சிட்டுங்க. புதுசாக வந்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சிட்ருக்கேங்க. எல்லா சாமி படத்தையுமே சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சந்தனம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதில் ஜவ்வாது கலந்து வச்சுட்டுங்க. அதுக்கு மேலே இப்போ குங்குமம் வச்சிட்ருக்குறேங்க. வாரகியம்மா வந்துட்டு சுத்தமாக நல்லா வந்துட்டு இன்றைக்கி நல்லா விளக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சிட்ருக்குறேங்க. முதல்லலாம் நான் வந்துட்டு ஒரு வருஷமாக வந்துட்டு வாராகி அம்மா வந்துட்டு நான் பூஜை பண்ணி கும்பிட்டுருக்குறேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வைக்கும்போது அம்மாவோட கைகள் காலெல்லாம் வைக்கும் போதுட்டு வந்துட்டு எனக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இது பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு உணர்வுமே தோணாதுங்க. ஆனால் இப்போல்லாம் வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த சந்தனம் குங்குமம் வைக்கும்போது ஒரு குழந்தை கை காலில் வைக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு தோணிட்டுருக்குங்க. வீட்டில் வந்துட்டு இந்த கோலை அந்த ஜல்லடை மாதிரி இருக்கும் இல்லைங்க, அது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்துட்டு அதில் வந்துட்டு சரின்ட்டு கோலம் போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக வந்துருந்துங்க. சர்க்கோண கோலமும் போட்டுட்டு அதில் வந்துட்டு ஓம் நடுவில் போட்டுட்டு சரவண பவன்ட்டு இந்த இது தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டிருப்பேனுங்க. சர்க்கோண கோலம் எப்படி போடுறதுன்ட்டு மகாலட்சுமி அம்மாவோட படங்க. இந்த படத்தை வந்துட்டு நான் வந்துட்டு ஹாலில் எடுத்து வச்சிட்டேங்க. இன்றைக்கி வாராகி அம்மாவுக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு டபுள் சைடு கம் டேப் ஒட்டிட்டுங்க. இப்போ வந்துட்டு சம்மங்கி பூ வந்துட்டு நான் சுற்றியும் ஒட்ட போகிறேன். சம்மங்கி பூ உதிரியாக வாங்கிட்டு வந்திருந்தேங்க மார்க்கெட் போயிட்டு. இந்த மாதிரி நம்ம கம் டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குங்க, மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ஒரு செண்டு மாதிரி இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் அம்மாவுக்கு முன்னாடி திருப்பி காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது இல்லைங்க. இந்த மாதிரி தான் நான் அலங்காரம் பண்ணுவேன். இப்போது பன்னீர் ரோஜாவில் சுற்றியும் வந்துட்டு நான் வந்துட்டு வச்சிட்டேங்க.
சமங்கி பூ வந்துட்டு இந்த ஒத்தையாக கட்டி சாமிக்கு போட்டிருக்கிறாங்க. முருகருக்கு சர்க்கோண கோலம் போட்டுட்டு நெய் தீபங்க பச்சைத்திரி போட்டு அஞ்சு தீபம் வெடிச்சாச்சுங்க. இப்போ தீபம் ஏற்றிடலாங்க. இன்றைக்கி என்னோடய பூஜை ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு பன்னீர் ரோஜாவால் தான் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. தயிர் சாதம் வந்துட்டு உப்பு இல்லாமல் தயிர் சாதம் கலக்கி வச்சுருக்குறேங்க. பன்னீர் திராட்சைங்க, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் வச்சுருக்குறேங்க. கேசடி கிளறி வச்சுருக்கிறேன். வெண்பொங்கல் எடுத்து வச்சுருக்குறேங்க. சமயபுரத்தம்மாவுக்கு வந்துட்டு ராகி கூழ் செஞ்சு வச்சுருக்கிறேன். முருகருக்கு வந்துட்டு பால் வந்துட்டு நல்லா காய்ச்சிங்க, அதில் வந்துட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்குறேங்க. நான் வந்து எப்போவுமே வந்துட்டு வெள்ளிக்கிழமையானா வந்துட்டு வீட்டில் தேங்காய் பழம் உடைச்சிங்க, ராகி கூழ் வந்து சமயபுரத்தம்மாவுக்கு செஞ்சுட்டுங்க, சர்க்கரை பொங்கல் செஞ்சு வைப்பேங்க. இன்றைக்கி 21வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணுறதுனால நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நைவேத்தியங்களெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. 21 நாளில் டெய்லியும் ஒரு நெய்வேத்தியம் வைப்பேங்க. இன்றைக்கி வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சுருக்குறேங்க. நான் இன்றைக்கி 21வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்ச வீடியோவை உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் நிறை குறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சௌமிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரிஜினல் பசு நெய்ங்க. பாய்.